ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு, வீட்டில் துடைப்பம் வைக்கும் பொழுது நீங்க அதை பராமரிக்கும் பொழுது முக்கியமா இதை எல்லாமே கவனத்துல கொள்ளணும். அப்படி இல்லைன்னா தீராத பண கஷ்டம் வரும். துடைப்பத்தை எப்படி கையாளணும், அதை சரியான இடத்துல எப்படி வைக்கணும், இதை பற்றி எல்லாமே இன்னைக்கு நான் உங்களுக்கு தெளிவான பதிவு கொடுக்க போறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். வீட்டுல நம்ம துடைப்பம் வைக்கும் பொழுது சில தவறுகளை தெரியாமலேயே செய்வோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பொருளாதார சிக்கல்கள் இதன் மூலமாக ஏற்படும். அதாவது பணக்கஷ்டம் வருவதற்கு இதுவும் ஒரு வழிவகுக்கும்னே சொல்லலாம். துடைப்பத்திற்கும் பணக்கஷ்டத்திற்கும் என்னமா சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். வீட்டுல வாஸ்து தோஷம் இல்லாம இருந்தாதான் அந்த வீடு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் பணக்கஷ்டம் இல்லாமலையும் இருக்கும். அந்தபடிதான் வாஸ்துப்படி வீட்டுல வைக்கின்ற துடைப்பம் மகாலட்சுமியின் அம்சமாகவே நம்ம நினைக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா துடைப்பத்தை நம்ம யாருக்கும் வாங்கி கொடுக்க கூடாது. ஏன்னா மகாலட்சுமியை நம்ம யாருக்காவது கொடுக்கற மாதிரி அர்த்தம். அதனாலதான் துடைப்பம் யாருக்கும் இரவலாக வாங்கி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் வீட்டை சுத்தம் செய்கின்ற இந்த துடைப்பத்தை வைக்கும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரியாமலேயே செய்வோம். அதை சரியான முறையில் கடைபிடித்தோன்னா நமக்கு மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் எப்பொழுதும் நிரந்தரமாக நிலைத்திருக்கும் அப்படின்றது ஐதீகம். மகாலட்சுமி செல்வத்தின் கடவுள் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். அதனால தான் இந்த துடைப்பத்தை சரியான திசையில் நீங்கள் வைக்கிறது மூலமாக உங்கள் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்குவாள். சரி, இப்ப துடைப்பம் வைக்கின்ற திசையை வந்து நம்ம பார்த்துடலாம். எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா ஒரு துடைப்பத்தை எப்பொழுதுமே சில திசைகளில் வைக்கக்கூடாது அப்படின்றது ஐதீகம். வீட்டில் வடகிழக்கு திசையில் அதாவது ஈசான மூலையில் துடைப்பத்தை வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்படுகின்றது. ஏன்னு பார்த்தீங்கன்னா தெய்வங்கள் நிலைத்திருக்கின்ற இடம் இந்த இடம்னு சொல்லலாம். அதனால தான் இந்த திசையில் துடைப்பத்தை நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். துடைப்பத்தை தவறான திசையில் நீங்கள் வைத்தா நமக்கு பணக்கஷ்டம் ஏற்படும். அதே மாதிரி துடைப்பத்தை வீட்டோட தெற்கு அப்படி இல்லைன்னா தென்மேற்கு திசையில் வைக்கலாம். இதனால் நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். சரி, என்ன செய்யக்கூடாது துடைப்பத்தை வச்சு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். யாராவது வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க, ஏதாவது ஒரு விஷயத்திற்கு போயிருக்காங்கன்னா அந்த சமயம் வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்யாதீங்க. உடனே செய்யக்கூடாது. அப்படி செய்யணுன்னா கொஞ்சம் நேரம் கழித்து செய்யலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு புதியதாக ஒரு பெண் திருமணமாகி வரா அப்படின்னாலும் அந்த இல்லை மாமியார் வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னாலும் உடனே வீட்டை சுத்தம் செய்யாதீங்க. இப்படி செய்தால் உங்கள் வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி வெளியே சென்று விடுவாள். அதே மாதிரி இரண்டு துடைப்பத்தை நீங்கள் ஒன்றாக வைக்கக்கூடாது, ஒன்றன் மேல் ஒன்று வைக்கக்கூடாது. இந்த மாதிரி துடைப்பங்கள் நீங்கள் ஒன்றன் மேல் ஒன்று வைத்தீங்கன்னா தேவையில்லாத சண்டைகள் வீட்டில் வர வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி நிறைய துடைப்பம் பயன்படுத்தினீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனி இடத்துல வைங்க. துடைப்பத்தின் மேலே இன்னொரு துடைப்பத்தை சேர்த்து வைக்காதீங்க. அதே மாதிரி துடைப்பத்தை எப்பொழுதுமே மறைத்து வைங்க. வெளியிலிருந்து யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா துடைப்பத்தை பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. துடைப்பத்தை திறந்த வெளியில் வைக்கக்கூடாது அப்படின்றது வாஸ்து குறைபாடுகளில் ஒன்று. அதே மாதிரி உடைந்த துடைப்பமோ இல்லை ரொம்ப பழுதடைந்திருக்கிற துடைப்பமோ உடனே தூக்கி போட்டுடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வைத்தீங்கன்னா அதுவும் பணக்கஷ்டத்தை ஏற்படுத்தும். படுக்கிற படுக்கைக்கு அடியில் துடைப்பத்தை நீங்கள் வைக்கக்கூடாது, சமையலறையிலையும் வைக்காதீங்க. இதனால் வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிடையே சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. துடைப்பத்தை எப்பொழுதுமே படுத்த நிலையில் தான் நீங்கள் வைக்கணும். அது நிமிர்த்தி நேராக இருக்கிற மாதிரி வைக்காதீங்க. இதனால் உங்கள் வாழ்க்கையில் வீண் பிரச்சனைகள் ஏற்படும். வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை இது உண்டு பண்ணுன்னே சொல்லலாம். துடைப்பத்தை எப்பொழுதுமே மிதித்து நடக்காதீங்க. அப்படி நீங்கள் மிதித்து நடந்தீங்கன்னா அது மகாலட்சுமியை அவமதிப்பது. இந்த தவறை ஒருபோதும் நீங்கள் செய்யக்கூடாது.
இதனால் வீட்டில் வாசு தோஷம் ஏற்படும், பண இழப்பும் ஏற்படும். அதே மாதிரி வீட்டில் துடப்பத்தை வைத்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது சரியான விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றணும். இதனால தான் ஒரு வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும். ஒரு சில மாற்றங்களை நம்ம செய்யும் பொழுது துடப்பம் ரொம்ப தேய்ந்து போய் ரொம்ப பாச பிடிச்சி போயிருக்கிற துடப்பத்தை நீங்கள் வைத்திருந்தீங்கன்னா அந்த இடத்துல சனியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இதனால் வீண் சண்டைகளும் சச்சரவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் சில விஷயங்களை கவனத்தில் கொள்ளுங்க. வீட்டில் துடப்பம் வைத்து பயன்படுத்தும் பொழுது இந்த விஷயங்களை சரி செய்து கொள்ளலாம். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறுவார்கள். துடப்பத்தை பயன்படுத்தும் பொழுது அவர்களும் சில தவறுகளை சரி செய்து கொள்வார்கள். இதே மாதிரி நிறைய குறிப்புகள் தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் ஒரு ஆன்மீக குறிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.